தேடலில் மஞ்சள் கயிறோடு கிடைத்த திருமாங்கல்யம். திருச்செந்தூர் உண்டியலை அலச அலச கையில் சிக்கிய தங்க பொக்கிஷம். உயிருக்கும் மேலா நினைக்கிற தாலியவே முருகனுக்கு தாரை வார்த்த மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சி. எவ்வளவு உணர்வுகளை தாண்டி எத்தனை பதை பதை போட இந்த காணிக்கை உண்டியல்ல செலுத்தப்பட்டிருக்கோம். முருகனோட ஆறு படை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாவே இருக்கு. எப்பவும் போல கோவிலோட உண்டியல் திறக்கப்பட்டு மரப்பெட்டியில காணிக்கை அள்ளி எடுத்து வரப்பட்டுச்சு. வசந்த விலாசம் மண்டபத்துல கோவில் காணிக்கை எண்ணப்படும் பொழுது சில்லறைகள் தனியாக சல்லடையில பிரித்து எடுக்கப்பட்டு ரொக்க நோட்டுகள் தனியாகவும் தங்கம் வெள்ளி தனியாகவும் பிரித்து எடுக்கப்பட்டுச்சு. இதுலதான் காணிக்கை அலசி பக்கெட்ல நிரப்பும் பொழுது திடீர்னு தங்க தாலி ஒன்றும் கையில சிக்கி இருந்திருக்கு. பொதுவா திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவர் நல்லா இருக்கணும், தீராத நோயிலிருந்து விடுபடணும் இப்படி நல்லா வேண்டி தங்களுடைய தாலிய உண்டியல்ல காணிக்கையா செலுத்தணும்னு வேண்டிப்பாங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா தங்க தாலி உண்டியல்ல காணிக்கையா செலுத்தப்படும். இந்த தாலியோ அப்படி செலுத்தப்பட்ட காணிக்கையா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான கதை என்னங்கிறது தெரியல. இதை தாண்டி நிரந்தர உண்டியல் மூலமா சுமார் 1 கோடி ரூபாயும், கோசாலை உண்டியல் மூலமா சுமார் 1 லட்சம் ரூபாயும், பராமரிப்பு உண்டியல் மூலமா சுமார் 2 லட்சம் ரூபாயும் கிடைச்சிருக்கு. இது போக வைகாசி விசாக திருவிழாவுக்காக வைக்கப்பட்டிருந்த தற்காலிக உண்டியல் மூலமாகவும் 92,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் இது எல்லாம் சேர்த்து 5,82,68,146 ரூபாய் காணிக்கை கிடைத்ததா சொல்லப்படுது. சுமார் 3 கிலோ தங்கமும், 49 கிலோ வெள்ளியும், 87 கிலோ பித்தளையும் உண்டியல்ல கிடைச்சிருக்கு. உள்நாட்டில இருந்து மட்டுமில்லாம வெளிநாட்டில இருந்தும் நிறைய பக்தர்கள் முருகனை தேடி வரது அயல் நாட்டு நோட்டுகளும் 1,535 கிடைச்சிருக்கு. அரங்காவலர் குழு தலைவர் அருள் முருகன் அவர்களுடைய தலைமையில திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டிருந்திருக்கு.